ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வரலட்சுமி பூஜையை தான் இன்றைக்கி வீடியோவாக நான் வந்து எடுத்திருக்கேங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் எப்படி கலசம் வச்சு கும்பிடுறேன் இந்த டே ஃபுல்லாக எப்படி எனக்கு போச்சுங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற நாட்கள்லலாம் நம்ம கோலப்பொடி கூட நம்ம கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து அதிலேயே கோலம் போட்டுடலாம் ஆனால் வரலட்சுமி பூஜை செய்யும் போது நம்ம அரிசி மாவு கோலம் தாங்க கண்டிப்பாக போடணும் அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி துணி வச்சு நம்ம கோலம் போட்டோம்னா ஈஸியாக நம்மளால் போட முடியும் முதல்ல நம்ம எங்கே கலசம் வைக்க போகிறோமோ அங்கே போட்டடலான்னு போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இது கொஞ்சம் காயணும் இல்லையா அப்போ தான் நமக்கு அந்த கலசம் வைக்கும்போது அழியாமல் இருக்கும் நான் சின்ன மகாலட்சுமி ரெடி பண்ணுறதுனால அது வைக்கிறது மாதிரியான இடத்துல கொஞ்சமாக சின்ன கோலமாக நான் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி எந்த அளவுக்கு கலசம் நம்ம வைக்கிறதுக்கு இடம் தேவையோ அந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம அரிசி மாவு கோலம் போட்டுக்கணும் மஞ்சள் குங்குமமும் அதுக்கு மேலே நான் வச்சுக்க போறேன் ஃபர்ஸ்ட்டு குங்குமம் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா மஞ்சளை மேலே நான் இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு விட்டுட்டேன் கொஞ்சம் மங்களகரமாக இருக்கணும் அதனால் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக அந்த அரிசி மாவுல கலந்துருக்கணும் அரிசி மாவு கோலம் போட்டதும் மஞ்சள் குங்குமத்தை கண்டிப்பாக வைங்க அப்போ தான் ரொம்பவும் மங்களகரமாக இருக்கும் வாசலில் ஏற்கனவே நான் அரிசி மாவு கோலம் போட்டாச்சு எப்பவுமே காலையில குளிச்சிட்டு நம்ம வாசல் தொழச்சி கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு சீக்கிரமாவே நான் எழுந்து அரிசி மாவு கோலம் போட்டாச்சு ஏன்னா ஈரம் இல்லாம இருக்கணும் அதனால வாசல்லாம் கழிவிட்டு அது காய்ஞ்ச பிறகுதான் வாசல்ல கோலம் போடணும் தான் நமக்கு அழியாம நல்லா அந்த கோலம் பாக்குறதுக்கு பூவும் நீங்க நடுவில் வச்சு விட்டுருங்க வாசல்ல கோலம் போட்டதும் பூவும் வச்சு விட்டுருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அதே நேரத்துல ரொம்ப மங்களகரமா இருக்கும் அடுத்தது மாவேல தோரணை தான் ரெடி பண்ண போறோம் இந்த வரலட்சுமி பூஜை பெண்களுக்கான பூஜைங்க வீட்ல பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் இந்த பூஜையில நீங்க எல்லாமே ரெடி பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க நானும் என் பொண்ணும்தான் இதை சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்பதான் அடுத்த தலைமுறைக்கும் இந்த பூஜை எல்லாமே போய் சேரும் வாசலில் இந்த மாவிழை தோரணையும் அழகாக கட்டி விட்டாச்சு முதல்ல வாசல் வேலை எல்லாத்தையுமே நாங்கள் முடிச்சிட்டோம் அடுத்தது தேங்காயில் அழகாக மஞ்சள் தடவில்லான்னு தடவ ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம தேங்காயில் தடவனோனா சூப்பராக எல்லா இடமும் அழகாக மஞ்சள் தடவிடலாம் மஞ்சள் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஓரமாக வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு காஞ்சி இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பிடிச்சிக்கும் அந்த தேங்காவோட அடுத்தது இதில் குங்குமம் வச்சிடலாம் இப்போ அம்மனோட முகத்துக்கு நம்ம தேங்காவை ரெடி பண்ணியாச்சு இப்போ கலசம் ரெடி பண்ண போகிறோம் கலசத்துக்கு பின்னாடி வச்சு நம்ம கட்டுவோம் இல்லையா அதுல புல்லாங்குழல் தான் வச்சு நம்ம கட்டணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இது ரெண்டையும் இந்த மாதிரி சேர்த்து கட்டிடலாம் மகாலட்சுமியும் விஷ்ணுவும் நம்ம வீட்டில் இருந்து வாசம் செய்யணும் அதனால புல்லாங்குழலும் இந்த மாதிரி கலசமும் சேர்த்து இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க நல்லா இருக்கமா நம்மளால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு கட்டி வச்சிடலாம் கலசத்தை சுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அடுத்தது என்னோடய பொண்ணு அந்த மணக்கட்டையில் மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பித்தாச்சு அந்த மணக்கட்டையில் ஏற்கனவே கோலம் இருக்கிறதுனால நாங்கள் கோலம் போடலை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுக்கிட்டோம் இப்போது கலசத்துக்குள்ளே பச்சரிசி தான் நான் போட போகிறேன் பாருங்கள் பச்சரிசி கொஞ்சம் போட்டாச்சு கூடவே பருப்பு போடுறேன் துவரம் பருப்பு எதுக்கு போடுறோன்னா விஷ்ணுவும் மகாலட்சுமியும் கலந்து இருக்கிறதுக்காக தான் நம்ம அரிசியும் பருப்பையும் கலந்து போடணும் இப்போ இதில் ஒவ்வொரு பொருளையும் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு எலிமிச்ச பழம் ஒரு சின்ன துண்ட அளவுக்கு பச்சக்கப்புரம் நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பச்சை கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறமா நம்ம நாணயம் போடலாம் வீட்டில் நம்ம சாதாரண நாணயமும் போடணும் வெள்ளி நாணயமும் ஒன்று போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டு காயினோ இல்லை கோல்டு மோதிரம் எது இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வாசனை போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் ஒரு ஒம்பது பொருள் இல்லட்ட ஏழு பொருள் அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு திரும்பவும் மேலே பச்சரிசி நான் போட்டுக்கிறேன் இது எல்லாமே க்ளோஸ் பண்ணுறது மாதிரி போட்டுக்கணும் கலசத்துக்குள்ளே எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காவை அப்படியே வச்சிடலாம் இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாங்க மகாலட்சுமி முகத்தில் நான் வந்து மூக்குத்தி அழகா பொட்டு கம்மல் எல்லாமே ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே நான் கலசத்துக்கு மேலே வச்சாச்சு காலையில் அம்மனை அழைச்சிட்டு வரணும் அதனால ரெண்டு வளையல் மட்டும் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கிட்டேன் கீழே விழுந்துடக்கூடாது இல்லையா அதனால கட்டி வச்சுக்கிட்டேன் நம்ம அடுத்தது தாளிச்சருடு அம்மனுக்கு ரெடி பண்ணணும் இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு வச்சிட்டு மூணு முறை சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூணு முடிச்சு இதில் போட்டுக்கலாம் இதை ரெடி பண்ண உடனேயே அந்த மூணு கயிறு வரும் இல்லையா அந்த சுத்து மூணு சுத்து கயிறு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சிடணும் அடுத்தது நம்ம வந்து அரிசியில் ஒரு அஞ்சு பிடி அரிசி கூட கொஞ்சம் நம்ம எடுத்துக்கணும் அதில் கொஞ்சமாக நெய் ஒரு கால் ஸ்பூன் நெய் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நிறைய பேர் வெறும் அரிசியை போட்டு அம்மனை வந்து உட்கார வைப்பாங்க நான் மஞ்சளும் நெய்யும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக அர்ச்சனைக்கும் நம்ம ஒரு புடி அளவுக்கு எடுத்து வச்சிடணும் கொஞ்சமாக ஏன்னா நம்ம அஞ்சு பிடிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு தான் பண்ணியிருக்கோம் அஞ்சு புடி அரிசி தான் இதுக்கு கரெக்டாக நம்ம வைக்கணும் அதுதான் கரெக்டான முறை எனக்கு பெரியவங்க சொல்லி தான் தெரியுங்க இப்போது மன எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் அம்மனை அழைச்சி வரதுக்கு முன்னாடி வீட்டில் நம்ம என்னென்ன ரெடி பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடணும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம அம்மனை அழைச்சிட்டு வரணும் ஏன்னா அம்மனை அழைச்சிட்டு வந்த உடனேயே நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணிடணும் காலையில் தான் இதை நான் ரெடி இருக்கேன் காலையில் அந்த டைம்க்குள்ளே அம்மனை அழைச்சிட்டு வந்துடணும் அதனால கொஞ்சம் வேக வேகமாக நானும் போகணும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ விளக்கு வச்சாச்சு அடுத்தது நம்ம வந்து மஞ்சளில் கட்டாயமா நம்ம வந்து விநாயகரை பிடிச்சி வச்சே ஆகணும் ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான முறை இது மஞ்சளில் பிடிச்ச விநாயகருக்கு குங்குமம் வச்சாச்சு நான் வெத்தல தான் எப்பவுமே வைப்பேங்க இந்த மாதிரி வெற்றிலிய போட்டு விநாயகரை வச்சுட்டு அவருக்கு ஒரு பூவையும் வச்சிடலாம் முதல்ல நம்ம எந்த விஷயத்த தொடங்குறதா இருந்தாலும் விநாயகரை நம்ம வந்து கும்பிட்டுட்டு தான் நம்ம தொடங்குவோம் இந்த பூஜையை ஆரம்பிக்கும் போது விநாயகரை நம்ம கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்போ தான் நம்ம பூஜையை நல்லபடியாக எந்த தடகனும் இல்லாமல் பண்ணி முடிக்க முடியும் திருப்தியாகவும் இருக்கும் அம்மனை அழகான முறையில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் அழைச்சி கூப்பிட்டுட்டு வந்துட்டோம் காணையில் வெத்தலைப்பாக்கு பழம் மட்டுமே வச்சு சாமியை கும்பிட்டாச்சு இப்போ ஈவினிங்க்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அரிசி வச்சு ஏதாவது ஒரு பதார்த்தம் கண்டிப்பாக பண்ணணுங்க அதனால தான் நான் வந்து பச்சரிசியையும் சேமியாவும் போட்டு ஒரு பால் பாயசம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள் பால் பாயசம் ரெடி பண்ணியாச்சு அரிசி போட்டு பண்ணியிருக்கேன் கொண்டக்கடலை கருப்பு கொண்ட கடலையும் வெள்ளை கொண்ட கடலையும் சேர்த்து நான் தாளிச்சு வச்சுருக்கேன் அடுத்தது உளுந்த மோண்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நம்மளால என்ன முடியுதோ கண்டிப்பா நம்ம அதை செய்யணுங்க எண்ணெய் வச்சு கண்டிப்பாக ஒரு வடை கண்டிப்பா செய்யணும் இனிப்புல ஏதாவது செய்யணும் கடலை கண்டிப்பா வைக்கணும் அதனால இந்த மூணையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் உதிரிப்பூவும் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது கயிறு நாங்களே தான் வீட்டில் ரெடி பண்ணோம் நானும் என் பொண்ணு சேர்ந்தே பண்ணிட்டோம் பாருங்க இந்த மாதிரி ஒன்பது முடிச்சு போட்டு நோம்பு கயிறு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த பூ வந்து நித்திய கல்யாணி பூ எங்க வீட்லேயே இருக்கு நிறைய பேர் எந்த பூ இதில் கட்டணும்னு கேட்பாங்க ரோஜா பூ மல்லிப்பூ எதுனாலுமே கட்டலாங்க நித்திய கல்யாணி பூ ரொம்ப ரொம்ப மகாலட்சுமிக்கு உகந்த பூ எங்கள் வீட்டிலே இருக்கனால நான் அதையே கட்டிக்கிட்டேன் அடுத்தது தாம்பாளம்லாம் ரெடி பண்ணியாச்சு அது உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி நானும் நம்ம வைக்கலாம் நமக்கு திருப்தியாக இருக்கிறது மாதிரி நம்ம வந்து தாம்பழத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அஞ்சு மணிக்குள்ளே தாம்பாளத்தை ரெடி பண்ணி வச்சாச்சு காலையில் கலசத்துக்கு பின்னாடி நான் வந்து மாவிலை வைக்கலை ஆனால் சாயந்தரமாக வச்சிட்டேன் கண்டிப்பாக மாவிளையை ஒரு கொத்தா நீங்கள் மகாலட்சுமிக்கு பின்னாடி அந்த கலசத்தில் வச்சு விடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது மாவில கொத்து இல்லைனா கூட பரவாயில்ல வெற்றிலையாவது வைங்க ஆனால் மாவிளை கொத்து வைக்கிறது இன்னும் இன்னும் மகாலட்சுமிக்கு விசேஷம் தான் அதே மாதிரி விளக்கு வந்து நம்ம மண் விளக்குல கூட இந்த மாதிரி வைக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது தான் பூஜை எல்லாம் நல்லபடியாக முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாருமே இந்த நோன்பு கயிறை கட்டிக்கிட்டோம் மகாலட்சுமி கிட்ட வச்சிருந்த வலையிலையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இது அடுத்த நாள் காலையில நான் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே அழகாக இதை வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் இதை பாருங்கள் ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரியலாக இருந்துச்சு உண்மையாகவே அந்த யானை இருக்க மாதிரியே இருந்துச்சு பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது கோயிலுக்கு வாசலில் இதை பார்க்கும்போது ரொம்பவே அற்புதமாக இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ